வெல்கம் டு ஐவர் கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி டேட்ஸ் கேக் செய்ய போகிறோம் வழக்கமாக நாம் ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சமாக சேர்ப்போம் கேக்கில் இது அப்படி இல்லை முழுக்க முழுக்க டேட்ஸை யூஸ் பண்ணி செய்கிற ஒரு கேக்கு இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு கேக்கு அதனால் நான் கோதுமை மாவு தான் இதில் சேர்க்குறேன் டேட்ஸு ஒரு நானூறு கிராம் நான் எடுத்துருக்கிறேன் அது இந்த பாருங்கள் கட் பண்ணி கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் கப்பில் அழுத்தி வச்சப்போ ஒரு பெரிய கப்பு வந்திருக்கு அதே இப்போது ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை கப் பால் சேர்த்து கொதிக்க விடுறேன் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஆஃப் பண்ணியாச்சு இது ரொம்பவே ஈஸியாக செய்கிற கேக்கு எல்லாமே நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இப்போது அரை கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போது கால் டீஸ்பூன் சோடா உப்பு அந்த டேட்ஸில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆனதும் அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன் இப்போது இதை எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் டேட்ஸ் துண்டு துண்டாக இருக்காது பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை கப் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் மாதிரி வாசம் வர்ற எண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தா அது கேக்கில் முழுசும் அதே வாசம்தான் வரும் கடலை வாசம் இப்போது அஞ்சு சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வழக்கமாக நம்ம கேக்குன்னா மைதா மாவு தான் சேர்ப்போம் ஆனால் இந்த பெரிச்சம்பழம் கேக்குக்கு மட்டும் நம்ம கோதுமை மாவு சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போது ஒரு ஒன்னைகால் கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டேன் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சேம் டைமில் நம்ம பவுல இந்த மாதிரி கேக் பவுலை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த சமயம் நம்ம ஓவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் வச்சு டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு பீட்டர் தேவையில்லை நம்ம கரண்டி ஆலையே மெதுவாக இந்த மாதிரி கலரிக்கணும் வேக வேகமாக கலரை தேவையில்லை ரொம்ப கட்டியாக தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போ ரெடி ஆகிடுச்சி மாவு இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கேக் பவுல உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை தட்டிக்கணும் அப்போ தான் உள்ள ஹோல்ஸ் வராது கேக்கில் இப்போ ஓவனில் வச்சாச்சு இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆயிரும் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கத்திய வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது மாவு ஒட்டாமல் இருந்தாலே அது வந்திருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையான டேட்ஸ் கேக் ஆரோக்கியமான கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஐவர் க்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ